விவசாய சின்னத்துல நான் போட்டுக்கிறேன், நான் தான் நிக்கிறேன். இந்த முறை ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா. அதாவது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் என்னை எதிர்த்து நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 50 வருஷம் எந்த ஒரு நல்லதும் இங்க பண்ணவேங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதும் பண்ணல. சீதா பதி சட்டம் அவங்களுக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்க இருந்து இந்த சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணதுன்னு பார்த்தா தொழிலும் நீங்க பாத்துருக்கீங்க. திண்டி வழக்கில் இருக்கீங்க. ஒரு அடிப்படை தேவையான தேர்தல் நிலையத்தை கூட உங்களை கட்டித்தரல. 5 முறை திமுக கட்சி இங்க ஆட்சி செஞ்சிருக்கு. திண்டிவனத்துல சட்டமன்ற உறுப்பினரா போயிருக்காங்க. 3 முறை அதிமுக திண்டிவன சட்டமன்றத்திலிருந்து திண்டிவனத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஆனா ஒரு அடிப்படை தேவையான ஒரு தேர்தல் நிலையத்தை ஒரு பஸ் ஸ்டாண்ட கூட இந்த ரெண்டு கட்சிகள் வந்து கட்டி தரல. நீங்க மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த திண்டிவன தொகுதியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க வந்து மார்ச் அரசியல் பேசுறோம். 234 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிடும். இந்திய வரலாற்றிலே எந்த ஒரு கட்சியும் ஆணுக்கு நிகர் பெண் சமம், பெண் விடுதலை இல்லை எனில் மண் விடுதலை இல்லை தலைவர் பிரபாகரன் கற்பிக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு சமமான வாய்ப்பை இந்திய வரலாற்றுல எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை. நாங்க 234 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிடுறோம். 117 இடத்துல ஆண் வேட்பாளர் நிப்பாட்டுறோம். 117 இடத்துல பெண் வேட்பாளர் நிப்பாட்டுறோம். பெண்களுக்காக போராடணும், பெண்கள் உரிமையை நாங்கள் தான் பெற்று தந்தோம், இது பெரியார் மண்ணு அண்ணா பூமின்னு பேசினவங்க கூட யாருமே செயல்படுது. அதனால படிச்சவங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் தங்கச்சிங்களா. ஏன்னா நீங்க நம்ம அப்பா அம்மாவெல்லாம் தெரியாதம்மா. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வாங்கி ஓட்ட போட்டுறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு, குடிக்கிற தண்ணீர் கூட வியாபாரமாக்கப்பட்டது. இன்னைக்கு குடிக்கிற தண்ணீர் கூட வியாபாரம் ஆயிருக்கா. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தா 40,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் இலவசமா தரேன்றாரு. 40,000 ரூபாய் லேப்டாப்ப எடப்பாடி பழனிசாமியால இலவசமா தர முடியுது. ஆனா குடிக்கிற தண்ணீரை அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 10 ரூபாய்க்கு விற்பன்ற. அப்ப நாங்க சொல்றோம், நாங்க வந்து குடிக்கிற தண்ணீரை வந்து மக்களுக்கு இலவசமா கொடுக்கோம். அதே போல கல்வி கொடுக்குறோம். திமுக நான் 1,000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க, அதிமுக நான் 1,500 ரூபாய் கொடுக்குறேன். நாங்க வந்து 1,000 1,500 ரூபாய் நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்க வந்தா வேலை கொடுக்குறோம். ஹலோ, மிக்சி கிரைண்டரு அதெல்லாம் நன்றி.